ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, லெவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து செகண்ட் வால்யூமில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஹரிசோண்டல் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் எ ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து LHOவோட ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், ஸோ அதோட ஒரு பார்ட்டு. ஸோ ஆசிலேட்டர் அப்படின்னா என்ன? ஆசிலேட்டர் டு ப்ரொடியூஸ் வாட்? ஆசிலேஷன்ஸ். ஆசிலேஷன்ஸை வந்து ஆசிலேஷன்ஸ்க்கு இன்னொரு பேர் வைப்ரேஷன். ஒரு பார்ட்டிகல் வந்து மூவிங்கில் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ஐ மீன் ஆசிலேஷன்ஸ், ஓகேவா? ஸோ அந்த ஆசிலேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைஸுக்கு பேர் தான் ஆசிலேட்டர், ரைட்? என்ன ஆசிலேஷன் அப்படின்னா லீனியர் ஆசிலேஷன், இல்லையா? லீனியர் நான் லீனியர் இருக்கு, ஸோ இது வந்து லீனியர். ஸோ அதனால்தான் LHO லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வரக்கூடியதுதான் ஹரிசோண்டல் ஆசிலேஷன்ஸ். ஹரிசோண்டல் நான் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், ஹரிசோண்டல். இனி வெர்டிகல் ஆசிலேஷன்ஸ் அடுத்து இருக்கு, அதை நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் வந்து அலாங் ஒய் ஆக்சிஸ், ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹரிசோண்டல் ஆசிலேஷன்ஸ், ஸ்பெஷலி இது என்ன ஆசிலேஷன் அப்படின்னா லீனியர் ஆசிலேஷன்ஸ், ரைட், ஆஃப் எ ஸ்பிரிங் மாஸ் சிஸ்டம். சி, திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பிரிங். சோ இது வந்து மாஸ், ஒரு ஸ்பிரிங் ஒரு மாஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். சோ தி ஸ்பிரிங்ல எத்தனை டர்ன்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 டர்ன்ஸ். அண்ட் ஸ்பிரிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் தட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் கே ஆஃப் யுவர் ஸ்பிரிங், இல்லையா? கே. இது எந்த ஆக்சிஸ்ல வச்சிருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒரு ஸ்மூத்தி ஹரிசோண்டல் சர்ஃபேஸ், அது ஃபிரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ், இல்லையா? நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் போது அதுல உரசும் போது அதிக அளவு ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது, அந்த ஃப்ரிக்ஷனால எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எதுவும் கிரியேட் ஆகக்கூடாது, அது வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து பாதிக்கும். ஸோ அதனால த சர்ஃபேஸ் ஷுட் பி ஓகே ஹரிசாண்டல், ஆனால் அது ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்மூத்தி சர்ஃபேஸா இருக்கணும். இது ஒரு வந்து பிளாக் ஆஃப் மாஸ் எம் அப்படின்னு சொல்லலாம், இல்லையா? சி த ஸ்பிரிங், ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் வேர் இன் த ரிஜிட் வால், ரிஜிட் வால் வந்து ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு எண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எண்ட். ஸோ அதை வந்து ஒரு block of mass shape la connect panni horizontal la vechirukinga. See the number of turns, 1 2 3 4 5. ipo na enna pandren appadina, see initially both are at rest, rendum eppadi irukku, rest la irukku. appa rest la irukkum bodhu, adu rest la irukkum bodhu adukku or mean position irukku illaya, equilibrium position. so and equilibrium position da idu center, adha vena x not appdin eduthukalam, along x axis engradanal rest position vandu x not. இதை மீன் பொசிஷன் அல்லது இக்குலிபிரியம் பொசிஷன் சொல்லுவோம், ஓகேவா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இல்லையா? என்ன கொடுக்குறேன்? ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஐ ஆம் ட்ரைங் டு மூவ் த பிளாக் ஆஃப் மாஸ் டுவர்ட்ஸ் ரைட், ரைட்? அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த மாஸ் ஸ்பிரிங் சிஸ்டமோட அந்த பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்றேன், இல்லையா? ஸோ கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ அடுத்த சிஸ்டம் பாருங்க, த சேம் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸாக்ட் ஹரிசாண்டலா இருக்கணும், ஓகேவா? த சி 1 2 3 4 5, நான் என்ன பண்றேன்? டுவர்ட்ஸ் ரைட் வந்து மூவ் பண்றேன். அப்ப என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ்ட் ஆகுது, ஓகேவா? இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி அன்டிஸ்டர்ப்டு பொசிஷன், அப்பதான் அதுக்கு மெயின் பொசிஷன் இருக்கும். இப்ப நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா இது மூவ் ஆகும், டிஸ்பிளேஸ்ட் ஆகும், இல்லையா? சோ இது வந்து ஆக்சுவலி அதோட மெயின் பொசிஷன், ஓகே? இப்ப மூவ் ஆகுது பாருங்க, 1 2 3 4 5 டர்ன்ஸ். அப்ப டர்ன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகும், அதாவது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகும், இல்லையா? சோ பாருங்க, 1 2 3 4 5, சோ இது வந்து அந்த மாஸ். அப்ப இந்த அளவு டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? மூவ் ஆகுது, இல்லையா? இவ்வளவு டிஸ்டன்ஸ். சோ திஸ் இஸ் வாட் எக்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட். எந்த டைரக்ஷன் அப்படின்னா டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் ஆகுது, கரெக்டா? அந்த ஸ்பிரிங்கை இழுக்கும் போது ஸ்பிரிங்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், இல்ல? இப்ப ஸ்பிரிங் அப்படின்னா ஸ்பிரிங் நான் என்ன பண்றேன், இந்த சைடு இழுக்கிறேன், டிஸ்பிளேஸ் பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்பிரிங்ல இன்னொரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்பிரிங்கை இழுத்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா கொடுத்த ஃபோர்ஸ என்ன பண்றோம், வி ஆர் கிவிங், வி ஆர் அப்ளைங் த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட், ரைட்? தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ரைட் என்ன பண்றோம், அந்த ஃபோர்ஸ ரிலீஸ் பண்றீங்க, ரிலீஸ் பண்ணும் என்ன ஆகும், அந்த ஸ்பிரிங் ஆட்டோமேட்டிக்கலா ரிட்டர்ன் வரும். அப்ப ஸ்பிரிங்கை இழுக்கும் போதே அந்த ஸ்பிரிங்ல இன்னொரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன ஃபோர்ஸ், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆர் எலாஸ்டிக் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, கரெக்டா? அப்ப எப்ப நான் கொடுத்த ஃபோர்ஸை வந்து
அந்த அப்ளைட் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட்டை வந்து நிப்பாட்டுறணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இருக்கிற மாஸ் பிளாக் வந்து முன்னும் பின்னும் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இல்லையா, பின்னாடி முன்னாடி என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா ஆசிலேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போதான் ஆசிலேஷன்ஸே ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆசிலேஷன்ஸ் வந்து லீனியர் ஆசிலேஷன் சொல்லுவோம், அது கண்டிஷன் இருக்கு. அப்ப இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், தட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் எஃப். அப்ப ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் ரைட். சோ ஃப்ரம் திஸ் வி கேன் ரைட் எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எக்ஸ் இன் ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஒன் டைமென்ஷன் யூஸ் ஒன்லி ஒன் ஆக்சிஸ், ஒன் டைமென்ஷனல் மோஷன் எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ரைட். ஃப்ரம் திஸ் வி கேன் ரைட் எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எக்ஸ் என்ன பண்ணலாம், ஈக்குவல் போடணும், ஒரு கான்ஸ்டன்ட் போடணும் கே இன்டு எக்ஸ். சோ ஹியர் மைனஸ் போடணும். நெகட்டிவ் சைன் எதை குறிக்குது அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் விச் இஸ் டுவர்ட்ஸ் லெப்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டுவர்ட்ஸ் ரைட், போத் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், அதான் மைனஸ் குறிக்குது. ஓகேவா? சோ இது இக்குவேஷன் நம்பர் ஒன். ஓகே, சோ இந்த இக்குவேஷனுக்கு ஒரு பேர் இருக்கு, திஸ் இக்குவேஷன் இஸ் கால் ஹூக்ஸ் லா, ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஹூக்ஸ் லா இஸ் வேலிட், திஸ் லா இஸ் வேலிட் இன் லீனியர் ஆசிலேஷன். என்ன ஆசிலேஷன்? லீனியர் ஆசிலேஷன். லீனியர் ஆசிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிள், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மினிமமா இருக்கணும். மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கும் போது இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகிய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் கம்மியா இருக்கும். அப்ப நீங்க டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரி மூவ் ஆகும், அது லீனியர் யூனிஃபார்மா இருக்கும். கரெக்டா? சப்போஸ் நீங்க வந்து மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் லெஃப்ட் இல்லையா, ஆப்போசிட்ல ப்ரொடியூஸ் ஆகிய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்தும் அதிகமா இருக்கும். அப்ப திருப்பி நீ மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கை எடுத்துட்டீங்க, ஃபோர்ஸ் கொடுக்கறத ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ஃபோர்ஸோட ரிட்டர்ன் வரும். அப்ப அந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், அது எப்படி இருக்காது, லீனியரா இருக்காது. ஸோ அதை மொத்தத்தை என்ன பண்ணிடும், டிஸ்டார்ஷன் கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஆசிலேஷன்ஸ் பேரு நான் லீனியர் ஆசிலேஷன்ஸ். அப்ப நான் லீனியர் ஆசிலேஷன்ஸ்ல ஹூக்ஸ்லாம் வேலிட் கிடையாது, அது வந்து என்னது, யூஸ்லெஸ். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்டே இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். த ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட் த ஆசிலேஷன்ஸ் ஷுட் பி எப்படி இருக்கணும், லீனியர். அப்பதான் ஹூக்ஸ்லாம் வந்து வேல்யூ. அப்போ மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும், மினிமம் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ், இது இக்குவேஷன் நம்பர் ஒன். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் நியூட்டன்ஸ் லாஸ், நியூட்டன்ஸ் என்ன லா, செகண்ட் லா ஆஃப் மோஷன் ரைட். ஃப்ரம் திஸ் வீ கேன் ரைட் நியூட்டன்ஸ் லா செகண்ட் ஆஃப் மோஷன் ஃபார்ம்ல என்ன, எஃப் இப்போ என்ன போடலாம், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் கேன் பி ரிட்டன், அது எழுத போறேன் இன் எஸ்ஹெச்எம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஃபார்மேட். ஃபோர்ஸுக்கு என்னது, எஃப் ஈக்குவல் டு எம் ஏ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, எம் இன்டூ ஏன்னா என்ன, டிவி பை டிடி படிச்சிருக்கீங்க, டிவி பை டிடி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இனி வெலாசிட்டின்னு என்ன, இங்க எழுதுவோம் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு முன்னாடி படிச்சிருக்கோம். இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். சோ அப்ப இங்க என்ன பண்ணோம், ஒய் பிளேஸ்ல எக்ஸ் போட்டா இது எப்படி எல்லாம், எம் இன்டு டி இன்டு டி டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். அப்ப இந்த எஃப் பலா இல்லையா, இக்குவேஷன் ஒன்னா திருப்பி எழுதுறேன், எப்படி எஃப்க்கு பலா என்ன பண்ணலாம், எம் இன்டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ். சோ திஸ் இஸ் இக்குவேஷன் நம்பர் டூ. ஓகேவா? சரி, அப்படி இருக்கட்டும். நமக்கு தெரியும் பை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வி நோ த ஃபார்முலா. ஏற்கனவே லாஸ்ட் டாபிக்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷனுக்கான எக்ஸ்பிரஷன் இன் எஸ்ஹெச்எம், அது ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலான்னு சொல்லுங்க, அது ஒரு ஃபார்முலா, டி ஸ்கொயர் எஸ் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். இது லாஸ்ட்ல வந்து டெரைவ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இது வந்து ஆக்சலரேஷனுக்கு உள்ளது. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், டி ஸ்கொயர் ஒய் பை இட்ஸ் நாட் டி எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் இல்லையா. ஸோ ஓகே,
dt square, d square y by dt square, correct? Is equal to minus omega square y. இதுல y என்கிறது displacement. So இது வந்து horizontal oscillations என்கிறதுனால axis என்ன போட்டுருக்கோம் x, அப்போ y placeல என்ன வரும் x, இங்கேயும் x. Equation number 3. இது ரெண்டு equate பண்ணுமா? Equate both the equations 2 and 3. Equate பண்ணுங்க இல்லையா? So அது equate பண்ணுறது, இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இங்க எழுதிடுறேன் இத d square x by dt square equal to இந்த m கீழே வந்துடும், அப்ப மைனஸ் கே பை எம் எக்ஸ். சோ இத வேணா இக்குவேஷன் 2 னு வச்சுப்போம். இப்போ ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, d square x by dt square, d square x by dt square. அப்ப இக்குவேட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, இது ரெண்டு இருக்கா, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இங்க என்ன இருக்கு, மைனஸ் கே பை எம் எக்ஸ். சோ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஃப்ரம் திஸ், ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே பை எம். ஃப்ரம் திஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், ஒமேகா ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் என்னது ஒமேகா, அப்ப ஸ்கொயர் ரூட் ரெண்டு சைடுமே வரும், அப்ப என்ன வரும், ரூட் ஆஃப் கே பை எம். So this is equation number 4. இதே இதுதான் அடுத்த கேஸ். அப்ப இங்க நடந்தது என்னது, ஆக்சுவலா எக்ஸ்பான்ஷன் இல்ல ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்றோம், அல்லனா எக்ஸ்பான்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி அடுத்த கேஸ்லயும் நம்ம சொல்லலாம், the same x axis, இது என்னது இனிஷியல் பொசிஷனா, இப்படி கொடுத்த டுவர்ட்ஸ் ரைட் கொடுத்த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் லெப்ட் கொடுத்து பாருங்க, அப்ப என்ன ஆகும், கம்ப்ரஸ் ஆகும் இந்த ஸ்பிரிங், எல்லாமே என்ன ஆகும், அப்படியே டைட் ஆயிரும். அப்ப இதே ஃபைவ் டர்ன்ஸ் தான், எப்படின்னு பார்ப்போம், 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகும். இது பிளாக் ஆஃப் மாஸ் எம், இது இனிஷியல் பொசிஷன் எக்ஸ் நாட், ஆனா இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இவ்வளவுதான், கரெக்ட் நோ, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன டிஸ்பிளேஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் லெப்ட். அப்ப இந்த ஸ்பிரிங் நான் இங்க டைப் பண்ண டைப் பண்ண டைப் பண்ணிட்டு கை எடுத்துட்டேன்னா அப்ப ஸ்பிரிங் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடும். அப்ப ஸ்பிரிங்ல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறேன், மூவ் பண்ண வைக்கும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து லெஃப்ட் சைடு, ஆனால் அந்த ஸ்பிரிங்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட், ஏன்னா கையை விடும்போது அங்கதான் போகும் இல்லையா அந்த ஃபோர்ஸ். அப்ப இதுல ப்ரொடியூஸ் ஆகுடைய ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட், இது டுவர்ட்ஸ் எக்ஸ், இதுக்கும் அதே ஃபார்முலா தான், எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். இதை ஈக்குவல் டு போடும்போது என்ன வரும், மைனஸ் கே எக்ஸ், ஏன்னா இங்கேயும் எஃப் எக்ஸ் எப்படி இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, எந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, கரெக்டா. சோ அதே தான் இதுக்கு என்ன ரிசல்ட்டோ அதே ரிசல்ட் தான் இதுக்கும் வரும், சோ இதுல வந்து மாற்றம் கிடையாது. சோ கே எனிவே, சோ ரெண்டுக்கும் ஒரே இதுதான், இங்க நடக்கிறது வந்து கம்ப்ரஷன், இங்க நடக்கிறது வந்து ஸ்ட்ரெச், இங்க நடக்கிறது வந்து என்னது கம்ப்ரஷன், கிளியர். ஓகே சி இந்த பாயிண்ட் வருவோம், ரெண்டுக்குமே ஒரே ரிசல்ட் தான், ஒரே ஃபார்முலா வரப்போகுது, இதே தான் அங்கேயும் வருது. ஓகே எனிவே, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் கே பை எம். ஒமேகானா என்ன, ஒமேகா அப்படின்னா ஒமேகா இஸ் நத்திங் பட் ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி, என்ன ஃப்ரீக்வன்சி, ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி. சி இதுல பாருங்க, ஒமேகா கிடைச்சு இல்லையா, ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி என்னமா யூனிட், ரேடியன் பர் செகண்ட், ஏன்னா ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு என்ன படிச்சிருக்கீங்க, ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா பை டைம், ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன யூனிட், ரேடியன் பர் செகண்ட், அதுதான் இப்படி வந்துச்சு. ஓகேவா, எஸ். சோ இது இக்குவேஷன் நம்பர் என்ன கொடுத்துருக்கோம், 4 கொடுத்துருக்கோம். அது நமக்கு தேவை ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனும் டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷனும். சோ அது லாஸ்ட் டாபிக்ல பார்த்துருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலரேஷன். சோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ அதுக்கு கூட நான் அங்கே சொல்றேன் என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க, angular frequency or angular velocity is equal to angular displacement by time. இப்படி எழுதலாமா, சரி, for one complete rotation இல்லையா, for one complete rotation, and angular frequency definition அப்படி தான் வரும் இல்லையா. அப்ப for one complete rotation theta is equal to 360 degree, I mean 2 pi. அப்ப இங்க என்ன வரும், 2 pi by t. அப்ப omega is equal to 2 pi by t போட்டுக்கலாமா, இதை பிரிக்க போறேன், 2 pi into 1 by t,
reciprocal of time period of oscillation is called what? Frequency. படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் லெஸ்ல வந்து அந்த பிசிக்கல் குவான்டிட்டியில வரும்போது அந்த எக்ஸ்பிரஷன் யூனிட்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π இன்டூ ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் இஸ் வாட் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் எஃப். எஃப் போடலாம், நியூ போடுவாங்க, ஓகேவா? அப்போ இந்த ஒமேகாக்கு 2π எஃப் போட்டீங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ரூட் கே பை எம். ஃப்ரம் திஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 2π கீழே வரும்போது 1/2π இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம். இது ஃப்ரீக்வன்சிக்கான இக்குவேஷன். So, for frequency of what? The oscillations கண்டுபிடிச்சாச்சு. இனி டைம் பீரியட். டைம் பீரியட் இல்லையா, டைம் பீரியட் டி இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சின்னா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னது? டைம் பீரியட். அப்படியே மாறி வரும். எப்படி டி அங்க போயிட்டோம், ஈக்குவல் டு எஃப் கீழே வந்துச்சுன்னா 1/f. But T is equal form enna 1/f equal to 1/f idha irukku 1/2π into root k by m. From this T is equal to 1/2π mela varumbodhu 2π into root of k by m edha maariyirum m/k. So this is the time period of oscillations. In oscillation horizontal specially linear oscillation, okay va? So idha mudinchu ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதில் ஒரு டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது வரைக்கும் போதும். இருந்தாலும் இதோட சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பேசிஸில் வந்து இதோட டிஸ்பிளேஸ் ஐ மீன் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் வந்து கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, ஏ சைன் எழுதிடுவோம், இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ், ரைட்? ஆர் இன்னொன்னு இருக்கு, எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ், கரெக்ட்னோ? ஸோ இந்த இக்குவேஷன் ஏற்கனவே பார்த்தோம். ஏன் எக்ஸ் போட்டோன்னா இதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் இன்னும் இங்கே என்ன பண்ணிருப்போம், ஒய் போட்டிருப்போம், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் க்வெஸ்சன், ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆஸ்லேஷன் அண்ட் டைம் பீரியட் ஆஃப் ஆஸ்லேஷன், ஓகேங்களா?